கலாட்சேத்ரான ஒரு பேரை வந்து கரெக்ட்டா உச்சரிக்க கூட முடியாதவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பு தப்பா சொல்றாங்க. அப்படி தான்டா பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா திட்டாம நீ பொத்திட்டு உட்கார்ற. அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு எனக்கு. ஏன்னா அவஸ்தப்படுறா சாரி. பிக் பாஸ் மூலமா ஃபேமஸ் ஆன நடிகை சங்கி அபிராமி கலாச்சேத்திரங்கிற பேரை கூட ஒழுங்கா உச்சரிக்க தெரியாதவங்க போறா கலாச்சேத்திரம் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நான் கூட பாருங்க கலாச்சேத்திரம் படிச்ச முன்னாள் மனைவி தாங்க, எனக்கே கலாச்சேத்திரம் பேச கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க. ஆனா எதுக்குங்க மத்தவங்களா கலாச்சேத்திரம் பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு கலாச்சேத்திரவுக்கு முட்டு கொடுத்த சங்கி அபிராமி தாங்க சோசியல் மீடியா ட்ரெண்டு. நான் கலாச்சேத்ரா அலும்னி தான், எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் கலாச்சேத்ரா. எனக்கே இதுல பேசுறதுல விருப்பம் இல்ல அப்படின்னா நான் உங்கள்ட்ட பேச விரும்பல. ஏண்டா உங்களுக்கு டீசன் பத்தல அப்படிங்களா? என்னோட சென்னை திருவான்மையூர்ல இருக்கிற கலாச்சேத்திர அறக்கட்டளைக்கு கீழே செயல்படுற ருக்மணி தேவி ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிற சில மாணவிகள் அங்க வேலை செய்யற சில பேராசிரியர்களால செக்ஸ்ல போய் செய்யப்பட்டோம்னு புகார் கொடுத்தது தமிழ்நாடு உள்ள பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்குங்க. ஒரு நாமத்தை பெர்ஃபெக்டா வச்சாருன்னா அவர் பயங்கர ஆர்த்தடாக்ஸ் ஆன ஒரு ஸ்ட்ரிக்டான பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா. இந்த பிரச்சனையில தப்பு பண்ணதே அவங்கறனால எல்லா அவாவும் மூச்சு கூட விடாம இந்த பிரச்சனையில சைலண்டா ஆயிட்டாங்க. கன்னியாகுமரி பாதிரியார் மேட்டர்ல வேற லெவல கொந்தளிச்ச நம்ம கஸ்தூரி மாமி கூட இந்த விஷயத்துல மூச்சு கூட விடலைங்க. அப்பதான் நான் படிச்ச கலாச்சேத்திர காலேஜுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் முதல்ல வந்து குரல் கொடுப்பேன்னு களத்துல இறங்கி அட்டகாசம் பண்ணிருக்காங்க சங்கி அபிராமி. எந்த ஒரு அபியூஸ் விஷயம் எதுவா இருந்தாலுமே யாரும் சொல்லாமே நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் கலாச்சேத்திரால இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைங்க. ஆனா அந்த கலாச்சேத்திரால படிக்காத அந்த நான் பிராமின்ஸ் இருக்காங்க பாருங்களா, அவளெல்லாம் எங்கவா படிக்கிற கலாச்சாரத்தை பத்தி தப்பு தப்பா பேசறது நினைச்சாதாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சங்கி அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. யார் யாரெல்லாமோ சொல்றாங்க, லைக் லிட்டரலி நான் போற இடத்துல எல்லாம் நான் கலாட்சேத்திரன்ஸ் ஆர் டெல்லிங் மீ ஹவுஸ் கலாட்சேத்ரா உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஆறு வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்க விஷயமா அது. 89 வருஷமா செயல்படுற எங்க கலாச்சேத்திர காலேஜ்ல இது வரைக்கும் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் கூட வந்ததே கிடையாதுன்னு வேற லெவல்ல புழுகிறாங்க நம்ம சங்கி அபிராமி. ஒருவேளை இப்படி சொல்லலாங்க, 89 வருஷமா எந்த கேஸுமே வெளியே வர விடல, எல்லாத்தையும் செயலாட்ட அமைக்கணும்னு சொல்லுங்க. ஆனா ஒரு கேஸ் கூட நடக்கலன்னு இப்படி அநியாயமா போய் சொல்லாதீங்க. 89 இயர்ஸா வந்து நாங்க படிச்ச காலேஜ்ல இப்படி ஒரு பிழை சொல்றதுக்கு எதுவுமே நடக்கல. எப்பவுமே ஒரு பிரச்சனைல ஒன் சைடு மட்டும் பார்க்கவே கூடாதுங்க, ரெண்டு சைடுமே பாக்கணும்னு நம்ம சங்கியா பிரமி சொல்றாங்க. அதை கொஞ்சம் கேளுங்களேன். எப்பயுமே ஒன் சைட் ஸ்டோரி பார்க்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒன் சைட் ஸ்டோரியை கேட்டு கேட்டே வந்து நிறைய கமெண்ட்ஸ். நம்ம சங்கியா பிரமி என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட தரப்பு நியாயத்தை நம்ம கேட்கறோம், அதே தப்பு பண்ண டீச்சர் தரப்பு நியாயமும் நம்ம கேட்கணுங்க. ரெண்டு சரி கேட்டதுனாங்க சரியா இருக்கும். பாருங்க டீச்சர் தரப்பு நியாயத்தை கேட்காம அவங்க தரப்பு என்ன நியாயம் நமக்கு தெரியவே இல்லை. டீச்சர் தரப்பு எவ்வளவு பாவம் தெரியுமான்னு அந்த டீச்சருக்காக உருகி உருகி ஃபீல் பண்றாங்க நம்ம சங்கி அபிராமி. அந்த டீச்சருக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல, அவரை வாய திறந்து பேசுறதுக்கு இது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற பப்ளுவாய்வன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். செக்ஸுவல் அபியூஸ் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிக்கிற அரிவத்மன் சார் ரொம்ப நல்லா சாருங்க, எனக்கு கூட அவர் தாங்க டீச் பண்ணாருன்னு சொல்றாங்க நம்ம சங்கி அபிராமி. அதாவது அரிபத்மன் சார் எல்லாருக்கும் பொறாமையாங்க, அவர் அவமானப்படுத்தணும்னு தான் இப்படி எல்லாம் வதந்தியை கிளப்புறாங்கன்னு கொந்தளிக்கிறாங்க நம்ம சங்கி அபிராமி. பேராசிரியர் ஹரிபத்மன் சார் எனக்கு கிளாஸ் எடுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லவும் இல்லை, அண்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். Definitely, Hari sir vandu, as a teacher, he has been a very wonderful teacher. Is it? எனக்கு தெரிஞ்சு இது வந்து mostly, these all people have jealousy also on him. பொர்ராமே, sexual abuse caseல அரெஸ்ட் ஆயிக்கிற அரிபத்மனுக்கும் பொண்டாட்டி இருக்குங்க, அவங்களுக்கும் குழந்தை இருக்குங்க, இதெல்லாம் வெளியே அநியாயமா பேசக்கூடாதுன்னு கொந்தளிக்கிறாங்க நம்ம சங்கி அபிராமி. அந்த வீடியோட கொஞ்சம் கேளுங்களேன். லிட்டரலி அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அவங்க யார பத்தியுமே யாருமே நினைக்கல. ரீசெண்டா ரிலீஸ் ஆன விடுதலை படத்துல கூட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு ஒரு போலீஸ் அதிகாரி செக்ஸுவல் அபியூஸ் செய்வாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனை விஜய் சேதுபதி டீம் அட்டாக் பண்ணும்போது அவன் காலில் விழுந்து எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுவார். ஆனா விஜய் சேதுபதி உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுல, அந்த குழந்தை அந்த சமூகத்தை நல்லபடியே வாழணும்னா உன்ன மாதிரி ஆட்களை இருக்கவே கூடாதுன்னு அவரை கொலை பண்ணுவார். உண்மையாவே இந்த மாதிரியான செக்ஸ்ல போய் செய்யக்கூடிய ஆட்கள் இல்லாம இருந்தாதாங்க வருங்கால சந்தேகம் நல்லா இருக்கும். மத்தபடி அவருக்கும் பொண்டாடி இருக்குங்க, அவருக்கும் குழந்தை இருக்குன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா அபியூசருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, அதுக்காக பாத்துருந்தா அந்த சமூகம் நல்லபடியா இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இதற்கு இது பதில் இல்லையே, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். டிஃபேமிங் கலாட்சேத்ரா தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஐ வுட் லைக் டு டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் ரேவதி மேம் பிகாஸ் அவங்க வந்து ரீசன் டைரக்டர். அது யாரோ நம்ம செக்யூரிட்டி
பிச்சைக்காரன் செக்யூரிட்டி பிச்சைக்காரன் யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். இந்த பிரச்சனையே முதல்ல செக்ஷுவல் அபியூஸ்னு சொல்லவே கூடாதுங்க. செக்ஷுவல் அபியூஸ்னு சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் ப்ரூஃப் வச்சிருக்கீங்க என்ன கேக்குறாங்க நம்ம சங்கி அபிராமி. அதாவது எவிடன்ஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லாம செக்ஷுவல் அபியூஸ்னு சொல்லவே கூடாதான். ஒருவேளை நம்ம சங்கி அபிராமி மேடமுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட எவிடன்ஸ் இல்லனா வெளிய எதுவும் பேச மாட்டாங்க போல. செக்ஷுவல் டார்ச்சர், செக்ஷுவல் டார்ச்சர், ஸ்டாப் சேயிங் தட். ரியலா வந்து ஒரு எவிடன்ஷியல் ப்ரூஃப் இல்லாம மர்க்கா சொல்லு. ஒரு எவிடன்ஷியல் ப்ரூஃப் இல்லாம மர்க்கா மர்க்கா சொல்லு. ஒரு எவிடன்ஷியல் ப்ரூஃப் இல்லாம காலேஜ்னு பாக்குறேன் இல்லனா செருப்பு பிஞ்சிடும். எங்க கலாச்சாரதா இந்தியாவோட கல்ச்சர் சென்டர், தமிழ்நாடோட கல்ச்சர் சென்டர், அப்படிப்பட்ட கல்ச்சர் சென்டரே டிஃபேம் பண்ண பாக்குறாங்கன்னு கொந்தளிக்கிறாங்க நம்ம சங்கி அபிராமி. அதாவது அவ கல்ச்சர் தாங்க இந்தியாவோட கல்ச்சரா தமிழ்நாடோட கல்ச்சராங்க. அவ அதாவது சுப்ரீம் கமிட்டி இருக்குல்லங்க அந்த கல்ச்சரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கலாச்சாரத்துக்காக இந்த முட்டு குடுக்குறாங்க போல இருக்கு நம்ம சங்கி அபிராமி. கல்ச்சர் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு, இட்ஸ் எ கல்ச்சர் சென்டர் ஃப்ரம் இந்தியா. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. கல்ச்சர் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு, இட்ஸ் எ கல்ச்சர் சென்டர் ஃப்ரம் இந்தியா. அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். கலாச்சாரத்துக்கு எதிராக போராடுற எல்லா மாணவிகளும் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு இங்க கேஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்கிறதாங்க. அதாவது இங்க சாதி ரீதியாக பார்த்து மார்க் போடுறாங்க, சாதி ரீதியாக பார்த்து நடத்துறாங்கன்னு எல்லா மாணவிகளும் குற்றம் சாட்டுறாங்க. அவ இன்ஸ்டிடியூஷன்ல சாதி பாகுபாடு இல்லைன்னா தாங்க ஆச்சரியம். ஆனா இதெல்லாம் கேட்டுப்பட்டோம் நம்ம சங்கி அபிராமி என்னது எங்க இன்ஸ்டிடியூஷன்ல சாதி பாகுபாடா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு வேற லெவலில் முட்டு கொடுக்குறாங்க. சங்கி மங்கினா அப்படி தானே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா காஸ்ட் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுல கண்டிப்பா உடன்பாடு இல்ல. எந்த காஸ்ட் நீங்க பிராமினா மலையாளியா ஐயங்காரா அப்படி எல்லாம் வந்து எங்களை கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு மார்க் போடுவாங்க சார். கூப்பிட்டு நீ என்ன ஜாதி அப்படின்ட்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. பண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன்? வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? என்ன புள்ள நீ, ஐயோ வெள்ளி அடிச்சிட்டீங்களா? வாங்க ஓடிரும் ஓடிரும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.